தேசிய நெடுஞ்சாலை சிறப்பு விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் நாளை நடைபெறுகிறது. தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை சிறப்பாக பராமரிக்கும் நிறுவனங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி விருதுகளை வழங்குகிறார். 4வது ஆண்டாக வழங்கப்படும் இந்த விருதுகளில் சிறந்த மேம்பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகளை உருவாக்கிய நிறுவனங்களுக்கும் விருதுகள் இந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் கடையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கற்றல் கல்வி மைய கட்டிடத்தை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு இன்று திறந்து வைத்தார். பாரதியாரின் பெயரில் கடையத்தில் இயங்கி வந்த நூலக கட்டிடத்தை புதுப்பித்து அங்கு கற்றல் கல்வி மைய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. அதில் பாரதியார் மற்றும் அவரது மனைவி செல்லம்மாளின் உருவச்சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, எட்டயபுரத்தில் பாரதியாரின் வீட்டை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவுச் சின்னமாக மாற்றியதாகவும், தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாரதியாரின் நினைவு நாள் அரசு சார்பில் விழாவாக ஓராண்டு கொண்டாடப்படும் என்று அறிவித்துள்ளதாகவும் கூறினார். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் வயல்களில் களைகளை கட்டுப்படுத்தும் பணிகளில் ட்ரோன் இயந்திரங்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. தற்போது குறுவை சாகுபடி பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நெல் பயிர்களுக்கு இடையே முளைக்கின்ற களைச்செடிகளை மருந்து தெளித்து கட்டுப்படுத்தும் பணிகளுக்கு ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவதாகவும், இதற்கான செலவு குறைவு என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். நவீன கருவி கண்டுபிடிப்பு மூலம் விவசாயத்தை லாபகரமாக கொண்டு செல்ல முடியும் என்று வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள பழமை வாய்ந்த கன்னியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இதனையொட்டி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து தர்மபுரி ஆதீனம் குருமகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிவாச்சாரியர்கள் புனித நீரை விமான கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர். பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர். அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகள் உயர்கல்வி பெறுவதற்காக மாதம் 1000 ரூபாய் வழங்கும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் பணியில் உள்ள மாணவிகள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் இளநிலை படிப்பு பயிலும் மாணவிகள் மட்டுமே பயனடைய இயலும். தனியார் பள்ளிகளில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயின்ற பின் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகளும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். இதற்காக https://penkalvi.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் குறித்து மாணவிகள் கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ள 1441 7 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கை மன்னார் பகுதியிலிருந்து படகு மூலம் அகதிகளாக தனுஷ்கோடி வந்தடைந்த வயதான தம்பதி மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டனர். மீனவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்ற இந்திய கடலோர காவல்படையினர் ஹோவர்கிராப்ட் கப்பல் மூலம் இருவரையும் மீட்டு மண்டபம் நகருக்கு அழைத்துச் சென்றனர். தீவிர சிகிச்சைக்கு பின்னர் இலங்கை தம்பதி மண்டப முகாமிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று ராமநாதபுரம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.